வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒசூர் பகுதியில் 80க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. நேற்று விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று ராமநாயகன் ஏரி மற்றும் சந்திராம்பிகை ஏரிகளில் சிலைகள் கரைக்கப்பட்டன. ஏரியின் ஆழப்பகுதியில் சிலைகளை கரைக்காததால் 3 அடி விநாயகர் சிலை கூட கரையில் மிதக்கிறது. இப்போ நம்ம இந்த ராமநாயக்கன் ஏரியில நிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திராம்பிகை ஏரி, தர்கா ஏரி என்று அழைக்கக்கூடிய சந்திராம்பிகை ஏரி. எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு 3 அடி இருக்கிற விநாயகர் கூட தண்ணிக்குள்ள விழல. தண்ணிக்கு வெளியவே அந்த மேலேயே விநாயகர் தெரிகிற அளவுக்கு நிப்பாட்டப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் செய்திருந்த ஏற்பாடு செல்லுபடி ஆகலன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா அந்த விநாயகரை தண்ணிக்குள்ள நிப்பாயிட்டா போதும், அதுக்கப்புறம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த இதோட இவ்வளவுதான் நம்மளுடைய வேலை, இது முடிச்சா போதும், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றதோட நிப்பாட்டிட்டாங்க. மேலும் சிலைகளை கரைக்கும் கிரெயின்களில் ஒரு நபர் தொங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விநாயகர் விட்டாங்க, அந்த வீடியோ பாருங்க. விநாயகர் விடுறதுக்கு விநாயகர் கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த கிரெயினோட ரோப் மேல விநாயகர் சேர்ந்த ஒரு நபர் தொங்கிட்டு போகணும். தொங்கிட்டு போய் அந்த விநாயகர் பெல்ட்டை கழட்டி விடணும். கழட்டி விட்டாதான் விநாயகர் தண்ணிக்குள்ள போய் வந்து இறங்கும். இப்படிதான் ஏற்பாடுகள் நடந்திருந்துச்சு. அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விநாயகர் ஒரு வருஷம் முழுசும் ஒரு விநாயகர் ரோப் மேல தொங்கிட்டு போறவர் கிடையாது. ஏதோ ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு வந்து அது மேல தொங்கிட்டு போறாரு. அவர் தவறி விழுந்தாவோ அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாவோ அவர் உயிரிழக்க நேரிடும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரையில் மிதக்கும் சிலைகளை முறையாக கரைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடியில் திருமண விழாவில் பங்கேற்றார் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான். விழாவில் பேசிய அவர், நாடும் மக்களும் நல்லாயிருக்க எனது தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரலாம் என அழைப்பு விடுத்தார். அந்நிய முதலீடு கொண்டு வருகிறேன் என்பது தரகு வேலை, இதுவா ஒரு தலைவருடைய வேலை என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்ப திருமாவளவுடைய கோரிக்கை வந்து நியாயம் பண்றதுன்னு நீ நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ வந்து நான் தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நில்லு, நீ வென்று ஆட்சி அமைச்சுட்டே போ. கெஜ்ரிவால் நிக்கிறான்ல அப்படி நில்லு. ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்திலேயே பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீபத்தில் ஆட்சியில பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான். அவர் வந்து கூட்டணி முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குனான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா? அப்படி இல்லை, எனக்கு நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன். இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்ற, நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கேற்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்ல? நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்றீங்களா இல்லையா? அது எப்படி கூட்டணி வச்சுங்க அதிகாரத்துல பங்கு வைக்கீங்க? அப்ப இங்க கூட்டணி, நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்கன மகனா, தனியா நின்று ஜெயிச்சிரு. யாரு கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு? மொத்த ஓட்டும் ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்ச எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரன்னா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க, திமுக இல்ல அதிமுக சொல்ல சொல்லுங்க, அதெல்லாம் எப்படிங்க பங்கு தனிச்சு நின்று? 26ல வந்து விஜயோட கூட்டணி போவீங்களா இல்ல உங்க தலைமையில கூட்டணி போவீங்களா? நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சார் அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்ல. நான் பிரபாகரன் மகன், என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் முன்னோர்கள் துதிச்சு வந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும், பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம், அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க. அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க. நான் இந்த பாருங்க, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நகராட்சி சார்பில் தூய்மை பாரத இயக்கம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஊர்வலத்தில் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது. கடும் வெயிலில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்ததால் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி பகுதி கோவில் நிலங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடைந்த கிராம மக்கள் சிறுகுடி நத்தம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நத்தம் தாசில்தார் மற்றும் வருவாய் அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் மறியலை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நகை கவுண்டன்பட்டியைச் சேர்ந்தவர் அஜய் வயது 23 வாகன விபத்தில் இறந்தார். அவரது உடல் உறுப்புகள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து அஜயின் இறுதி சடங்கில் மாவட்ட கலெக்டர் பூங்குடி கலந்து கொண்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மிலாது நபி ஊர்வலம் நடந்தது. முஸ்லிம் மக்கள் பங்கேற்றனர். தூரத்தில் பங்கேற்ற முஸ்லிம் மக்களை மதுரை ஊராட்சித் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் வரவேற்று இனிப்பு வழங்கினர். ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் மக்களிடம் மனுக்களை பெற்றார். அரியாங்குப்பம் பகுதி மக்கள் தங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வரும் அரசு இடத்தில் மனைப்பட்டா கேட்டு 30 மேற்பட்ட மனுக்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கலெக்டரிடம் ஆவேசமாக தெரிவித்தனர். இலவச மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டைகளை கலெக்டரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் வாழ வழி இல்லாததால் தங்களை நித்யானந்தா வாழும் கைலாசத்திற்கு அனுப்பி வைக்க கோரிக்கை வைத்தனர். இதனால் கலெக்டர் அலுவலகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த அக்ரிமெண்ட் பார்த்தா தெரியும் பாருங்க.
பதினெட்டு வருஷம் கழிச்சு கிரை பாத்திரமா இருக்கிறாரு. அவரு இறந்த பிறகு அவ்வளவு ஊழல் நடக்குது, நம்ம பாட செல்ல இது யாரு கேட்டா என் ஊட்ட காலி பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 52 குடும்பம் இருக்கிறோம். அதுல என்னன்னா வீராம்பண்ண சாலையில இருக்கிற நாங்க வந்து ஒரு 18 குடும்பம் இருக்கிறோம். அதுல ரோடு என்ஜாய்மெண்ட்ல ஒரு 3 வீடு இருக்குது, மீதி எல்லாமே அரசு புறம்போக்கத்துல இருக்குது. இதுல நாங்க 2 வருஷமா பட்டா கேட்டு போராடி இருக்கிறோம். ஆனா அரியாங்கம்ப சட்டமன்ற உறுப்பினர் அது ஒரு செவிசாய்க்கவே இல்லை. அரசு அதிகாரிகிட்ட பல முறை மனு கொடுத்துறோம், கலெக்டர்கிட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா நாங்க ஒரு 30 மனுக்கு மேல கொடுத்துறோம். அவரும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. சிஎம் கிட்ட போய் முறையிட்டான். சிஎம் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து உங்க எம்எல்ஏ சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன், நான் எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அவன் தான் எனக்கு ஓட்டு போட்டான், நீங்க எதுவும் ஓட்டு போடாதா, உங்களுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா எம்எல்ஏ வந்து நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, எம்எல்ஏ வந்து அவரே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனால்தான் அவர் வந்து அவர் பேச்சை மட்டும் கேட்பார். அதனால எங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை அனைத்தும் ஒப்பாடிச்சுட்டு சங்கு ஊதிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அங்கே தான் வாரத்துக்கு இடம் இல்லையா, அங்கே சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது சார், அந்த மண்டபத்துக்கு பார்க்கிங் வசதி இல்லை. அதனால் எங்கள் 18 வீடு மட்டும் எடுக்கணுன்றீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம் ரோடு விரிவாக்கம் பண்ணுங்க, எவ்வளோ விரிவாக்கம் பண்ணுறீங்களோ எடுத்துக்கிட்டு மீதி பின்னாடி இடம் இருக்குது அதை தள்ளி கொடுங்க, இல்லை எடுக்கிற இடம் போய் மீதி இருக்கிறதாக கொடுன்னு கேட்குறோம். அதை யாரும் ஒரு அரசு அதிகாரி செவிசாய்க்கல. இதே மாவட்ட ஆட்சியர்கிட்டே சொன்னோம், அரசு இடம் உங்க இடமானு கேக்குறாரு. இப்ப அரசு இடம் இப்ப நீங்க எடுத்து கொடுக்குற இடமும் அரசு இடம் தானே, உங்க அவங்க சொந்த போட்டு சொந்த பணம் போடுவாங்கல்ல, அப்ப அரசு இடம் யாருனுடைய இடம் சார்? எங்களுடைய இடம் தான், ஒவ்வொரு குடிமகனுடைய இடம் தான் அரசாங்க இடம். கேட்டா அரசு இடம் உங்க இடம் இல்லை, அப்ப யாருடைய இடம் அது? அரசு அதிகாரி விலைக்கு வாங்கின இடமா? எங்களுடைய உரிமை கேட்டா எதையும் எந்த ஒரு சர்வீஸ் ஆகல. அதனால எங்களுடைய அனைத்து குடியுரிமையும் அவங்ககிட்ட ஒப்பாச்சிட்டு நாங்க எங்க வந்து கைலாஷாக்கு அனுப்பி விட்டுருங்க, நித்யானந்தா கைலாஷாக்கு அனுப்பினா எந்த ஒரு இடையூறும் இல்லை, அங்க புறம்போக்கு கிடையாது, பணம் கிடையாது, எந்த ஒரு விஷயம் இல்லை, சாப்பாடு நிம்மதியா போடுவாங்க, சொகுசான வாழ்க்கை வாழலாம். அதுக்காக தான் எங்களுடைய குடியுரிமை ஒப்பாச்சிட்டு எங்களை கைலாஷாக்கு அனுப்பிவிடுங்க சொல்லிட்டு நாங்க மனு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு அவர் மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, எங்களுக்கு அந்த மாற்று இடம் வேணாம் சார், இங்கேயே எங்களுக்கு சின்னதா ரோடு போக இருந்தாலும் எங்களுக்கு இங்கேதான் கொடுக்கணும். அவர் சுயநலத்துக்காக எல்லாம் நாங்க விட்டு தர மாட்டோம் எங்க இடத்த, நாங்க 40-50 வருஷம் வாழ்ந்துட்டு இவர் 5 வருஷம் ஆண்டுட்டு போறதுக்கு நாங்க கொடுக்கணுமா? அவர் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நாங்க பலியாகணுமா சார்? நாங்க போக மாட்டோம். அவர் வீடு இடிச்சாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா அதிகாரிகளும் எம்எல்ஏக்காக தான் வேலை செய்யறாங்க. மக்களுக்காக யாராவது பாக்குறாங்களா சார் எந்த அதிகாரியாச்சும்? நாங்களும் எத்தனை முறை வந்து எவ்வளவு மனு கொடுக்கறது, நாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு அங்கேயே இடம் வேணும், எங்களுக்கு நீங்க அங்கதான் வாங்கி தரணும். எம்எல்ஏ வந்து காலி பண்ணணும், மத்தவங்களை அவரு கூட ஆளை வச்சு எல்லாரையும் வச்சு மிரட்டுறது. இப்ப எனக்கு 2 பிளாட் தரேன்னு சொன்னா நான் வந்து எல்லாரையும் தானே மிரட்டி கையெழுத்து வாங்குவேன்? அந்த மாதிரி எங்க தெருவில் ஒருத்தர் செயல்பட்டு இருக்கிறாரு, அவர் வச்சு எல்லாரையும் கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. எம்எல்ஏ கூட இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இத மாதிரி வந்து வீடு இடிச்சிருவாங்க, கோயில் இடிச்சிருவாங்க, உங்களை எல்லாரும் இத மாதிரி இங்க மாத்த போறாங்க அங்க மாத்த போறாங்கன்னு ஒரு ஒரு நாளும் எங்களை வந்து கஷ்டப்படுத்தினே இருக்கிறாங்க. இந்த 2.5 வருஷமா எங்களை நிம்மதி இல்லாம பண்ணிருக்கிறாரு இந்த எம்எல்ஏ. எங்க குடும்பத்துல யாருக்கு எது ஆனாலும் எம்எல்ஏ தான் காரணம். எங்க வீட்டுக்காரா அடிக்கடிக்கு மிரட்டுறாங்க, ஆளு மாத்தி 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 மிரட்டுறாங்க, இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்ட்டு. எதானாலும் எம்எல்ஏ தான் காரணம். இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து எங்க குடும்ப குடியுரிமையெல்லாம் ஒரு கையில கொடுத்து எங்க வாழ தகுதி இல்ல, நாங்க வாழல, நாங்க கைலாசம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர்கிட்ட ஒப்பாடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ள முடிவு அவங்களே எடுக்கட்டும்.